பேசிக்காகவே புருசிலினுடைய ரசிகர். காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே சும்மா சாதாரணமாக நானும் ஒரு புருசிலினுடைய ரசிகர், ஆக்ஷன் ரசிகர் அப்படின்னு மட்டும் எனக்கு அப்படி சிம்பிளாக எல்லா பேரும் தான். நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு படங்கள்லையும் அவர் நடித்தது ஒரு 6 படம் தான். ஆனால் அந்த ஒவ்வொரு படத்துலையும் வந்துட்டு அவர் நடிக்கும்போது ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமல்ல, மற்ற சீனில் மற்ற காட்சிகளிலும் கூட அவர் பேசும்போதும் பார்க்கும்போதும் அந்த வீர உணர்வு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாமல் பேச மாட்டார். அதே போல் ஒருத்தனை அடிச்சு கீழே விழுந்த பின்னாடி கூட அவன் எழுந்து வந்த திரும்ப வந்தால் தான் அடிப்பார். அப்படியே அடுத்து வந்து அப்படியே கொஞ்சம் டைம் கொடுப்பார், ரிலாக்ஸ் ஆகிக்க, திருந்திக்க, இதோட முடிச்சுக்க, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்டர் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஒரு அட்டெம்ப்ட் வச்சுருப்பார். சும்மா அப்படியே அந்த கைனா கை மட்டும் அடிக்காது, அந்த கை கால் எது அடித்தாலும் ஹோல் பாடியினுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு அடி இப்போ அடித்தாலும் அந்த ஸ்ட்ரென்த் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் அதை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறதுக்கு ஒரு காரணம், அவ்வளோ தூரம் நான் அவரை நான் ரசிச்சிருக்கிறேன். இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, கூடவே வந்து அந்த ஃபோக்கு பிட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிராமிய பாட்டினுடைய அந்த இசை வந்து அந்த ட்ரெய்லரில் அதிகமாக இருக்கும். காரணம் வந்துட்டு அதை எடுத்துட்டோம்னா அது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும்னு சொல்லி டப்பிங் படம் அப்படின்றதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. சரைட், அந்த மாதிரி அதனால் தமிழ் படத்துக்குரிய ஃபார்முலாவையும் உள்ளே வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி தமிழ் மனம் மாறாத நான் தமிழ் பற்று எல்லாருக்கும் போல் எனக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மாறாத வகையில் ஒரு கதையை ரெடி பண்ணி இந்த புருஸ்லி அதுக்கு உள்ளார கொண்டு வந்து முடிவு பண்ணேன். அழகாக ஒரு திரைக்கதை எழுதி கதையை கொண்டு வந்தேன். இந்த படத்தில் நான் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன், தில்லான் சாரோட பேராக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைட்டில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா புருஸ்லி கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அம்மா கேரக்டர்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தா ஹீரோவை இன்ட்ரோ பண்ணாங்க, பார்க்குறதுக்கு அப்படியே புருஸ்லி மாதிரியே இருந்தார். நானே ஒரு நிமிஷம் அப்படியே ஆன் பார்த்துட்டுனா, ஓ சார் அப்படின்னா நான் நடிக்கிறேங்க சார் அம்மா கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். அவர் வந்து ஒரு ஒரு ஷார்ட்டையும் ரொம்ப அழகாக ரசித்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஈடுபாடோடு பண்ணியிருக்கோம். எங்களோட பெஸ்ட் எல்லாருமே கொடுத்துருக்கோம். இந்த படம் இன்னும் வெற்றி பெறணும், நல்லா வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டோட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த புதிய புருஸ்லி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நம்ம கண்டிப்பாக படம் பண்ணுறோம், நீ தான் அதில் வில்லனாக பண்ணுறேன் சார், நான் வில்லனாவா ஃபர்ஸ்ட் டைம் நான் வில்லனாக பண்ணுறேண்ணா. பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் ஹீரோ. அவரோட ட்ரீம்னு சொல்லலாம் சார், டைரக்டர் சாரோட ட்ரீம். மறக்காமல் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா டெண்டுல்கர்னால் எல்லோருக்கும் தெரியும், கிரிக்கெட்னா டெண்டுல்கர், அது மாதிரி வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால் புருஸ்லி. புருஸ்லியை பற்றி ஒரு படம் பண்ணுறாங்க, அதில் நான் ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். உண்மையிலேயே ரியலி புருஸ்லி புருஸ்லி மாதிரியே பண்ணியிருக்காப்புல, பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் கதாநாயகியுடைய அப்பா ஒரு நல்ல கதாபாத்திரம், அது பேசப்படக்கூடிய கதாபாத்திரமாக நிச்சயம் இருக்கும் என்று நம்புகிறேன். என்கிட்ட இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு பேசும்போது, சார் நீங்கள் பாரதராஜா சார்கிட்ட வந்து வந்தீங்க, நான் ஏதாவது தவறுதல ஏதாவது சொன்னால் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, அல்லது ஏதாவது என்ன கருத்து சொல்லுங்கள் சார். நீங்கள் எங்கள் டைரக்டர் பாரதராஜா சார், அவரு ஒரு லெஜண்ட், அது வேற. பட் நீங்கள் வைக்கிற ஷார்ட்ஸ்லேயோ உங்கள் டைலாக்லேயோ எந்த விதமான குறையும் இல்லை, எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது, எல்லாமே சிறப்பாக செய்கிறீங்க. நீங்கள் எந்த விதத்துலையும் உங்கள் மனக்குறையே வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு கோ ஹெட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் இல்லை, அவரோட மைண்ட் செட்டிங் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருந்தது. பட் எங்கிட்ட ஒரு சம்பிரதாயத்தை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நம்ம நல்ல நல்ல இயக்குனர், நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு தரமான இயக்குனர் பட்டியலில் அவர் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தாறுமாறான வார்த்தைகளை சொல்லி ரசிகர் மனதிலே இடம்பெற வேண்டும் என்ற வகையிலே இருக்கும் பலரை பார்க்கின்றேன். அப்படி இல்லாமல் நல்ல வார்த்தைகளை சொல்லியே நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்ற விதத்திலே நல்ல வார்த்தையை அவர்கள் கொடுத்தார்கள். நான் பெரிதாக அதில் ஒன்றும் திருத்தம் செய்யவில்லை. ஆனால் கடைசியாக அந்த கிராமத்து சாங்கிலே பாடலிலே ஒரு வரி வரும், கருப்புடையார் கோயிலில் ஏ மைனா டியாலோ, நாங்க கல்யாணம் தான் கட்டிக்கிட்டோம் ஏமைனா டியாலோ.
கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஏமைனா அடியாலோ, கட்டிலத்தான் உடைச்சி போட்டோம் ஏ மயிலே அடியாலோ அப்படின்னு போட்டிருப்பாரு. அந்த கட்டிலத்தான் உடைச்சி போட்டோம் ஏ மயினா அடியாலோங்கிற இடத்துல இதற்கு முன்னதாக கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு. அவருக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது, அப்படியெல்லாம் சொல்ல வேணாம் சார். செக்ஸியாலாம் சொல்லி நம்ம பாட்டை வந்து ஒருத்தவங்களை ரசிக்க வைக்கக்கூடாது, மறைமுகமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதில் மட்டும் கொஞ்சம் திருத்த செஞ்சேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் புரூஸ்லி மாதிரி வரணும்னு திடீர்னு வரல. 1997 நான் முடிவு பண்ணது அது புரூஸ்லி மாதிரி வரணும் அப்படின்னு. அப்போ எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் தாண்டி வந்துட்டோம். பல வருடங்கள் நான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன் சிட்டோரி நிப்பான் கரெக்டு. எங்கள் மாஸ்டர் இங்கே வந்திருக்காரு. புரூஸ்லியோட மிகப்பெரிய ரசிகன் ஒன்று, அதையும் தாண்டி இருந்தால் புரூஸ்லி மாதிரி தான் வரணும். அதுக்கும் மேலே சொல்ல போனால் நான் சாகும்போது புரூஸ்லியே சாகணும், அதுதான் ஒரே ஒரு தாட். அப்படி ஒரு வைராக்கியமாக எடுத்திருந்த முயற்சி தான் இது. ரொம்ப கஷ்டங்கள் பல இன்னல்கள்லாம் கடந்து தான் இந்த பாதையில் அப்படியே ட்ராவல் பண்ணேன். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த சினிமா லைஃப்பில் வந்து எனக்கு யாரையும் தெரியாது அதிகமாக. தெரிஞ்சதுன்னா இயக்குனர் படத்தை பற்றி சொல்லணும்னா 5 ஃபைட் இருக்குது மொத்தம். 5 ஃபைட்டை வந்து 6 நாளில் கண்டினியூ ஷூட் பண்ணோம். ஸ்டண்ட் மாஸ்டர் திரில் சேகர் அவர்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப அருமையாக கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரே இறங்கி வந்து பண்ணுவார். ரொம்ப வந்து ஒரு அருமையாக பண்ணார், ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நம் பையன் சிங்கப்பையன் சிங்கக்குட்டி பையன் புருஷ்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறான்றதுக்காக நான் இந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்ற ஒரே எண்ணத்தில் நான் வச்சுருக்கிறேன். அது அது அதே நேரத்தில் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் கலை சம்பந்தப்பட்ட பேருக்கும் மீடியா அத்தனை பேருக்கும் என் முதற்கன் வந்து தெரிந்து கொண்டு நன்றி வணக்கம்.